வணக்க நண்பர்களே, நம்ம எல்லாருக்குமே சோமாலிய கடல் கொள்ளையர்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். நிறைய மூவிலையும் வந்து இந்த கடற்கொள்ளையங்களை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்க ஏன் வந்து இந்த கடற்கொள்ளையங்களாக மாறினாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சோமாலிய கடற்கொள்ளையங்களை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அது சம்மந்தப்பட்ட அந்த சோமாலிய நாடை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த சோமாலியா பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியா மற்றும் கென்யா இந்த ரெண்டு நாடுகளையுமே எல்லைகளை கொண்டு, இந்திய பெருங்கடலில் இன்னொரு சைடில் எல்லையுமே கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழை நாடு தான் இந்த சோமாலியா. இந்த சோமாலியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், 95 விழுக்காடு மக்கள் வந்து இங்கே முஸ்லீம்ஸாக தான் இருக்காங்க. அதனால இதுக்கப்புறமா 19 நூற்றாண்டில் வந்து இந்த நாடு வந்து காலனி ஆதிக்கத்துக்குள்ளே வந்துச்சு. அதாவது இந்த நாடை ரெண்டாக பிரித்து ஒரு பக்கத்தை வந்து இத்தாலியும் இன்னொரு பக்கத்தை வந்து பிரிட்டனும் அவங்கவுங்க ஆதிக்கத்துக்குள்ளாடி வச்சுருந்தாங்க. இப்படி அவங்கவுங்க ஆதிக்கத்துக்குள்ளாடி வச்சுருந்த அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சோமாலிய நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத இரண்டு நாடுகள் வந்து இந்த நாட்டுக்குள்ளாடி வந்தால் வழக்கமாக என்ன நடக்கும் அப்படின்னு நாம் நிறைய நாட்டோட வரலாறுல பார்த்துருப்போம். அதை போலவே இங்கே வந்து இந்த இத்தாலியும் பிரிட்டனும் வந்து வள வேட்டை நடந்துச்சு. இந்த வள வேட்டை நடந்ததில் ஒரு காலத்தில் பச்சை பசியலாக இருந்த இந்த சோமாலியா வந்து கிட்டத்தட்ட 50 விழுக்காடு அளவு அதோட செழிப்பை இழந்து ஒரு தரிசு நிலமாக மாறுச்சு. இதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களோட வள வேட்டை ஓரளவுக்கு முடிஞ்ச அப்புறமா 1960 வந்து இரண்டு நாடுகளும் ஒன்றா சேர்ந்து இந்த சோமாலிய நாட்டை வந்து ஒரு குடியரசாக அறிவிக்கிறாங்க. இப்படி குடியரசு அறிவித்த அப்புறமா அந்த நாட்டுக்கு ஒரு ஆட்சியாளர் வந்து தேர்வு செய்யப்படுறாரு. ஆனால் இந்த ஆட்சியாளருக்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவத்துக்கும் வந்து எப்போவுமே வந்து ஒத்து போகாது. இந்த கருத்து வேறுபாடு காரணமாக 1969 அந்த நாட்டோட இராணுவம் வந்து அங்கே இருந்த ஆட்சியாளரை கொலை பண்ணிட்டு இந்த மிலிட்டரியோட இராணுவ ஜெனரலாக இருந்த முகமது சயித் பாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெனரல் வந்து அங்கே ஆட்சி பொறுப்பில் ஏறுறாரு. இவர் ஆட்சி பொறுப்பில் ஏறின உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், பக்கத்து நாடாக இருந்த எத்தியோப்பியாவுக்கு எதிராக வந்து போர் அறிவிக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு காலத்தில் சோமாலிய வசம் இருந்த ஒகடன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த வந்து முன்னாடி நடந்த ஒரு போரில் வந்து எத்தியோப்பியா கவர்மெண்ட் வந்து கைப்பற்றி அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுருக்காங்க. இதை எப்படியும் அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இராணுவ ஜெனரல் வந்து எத்தியோப்பியாவுக்கு எதிராக வந்து போர் அறிவிப்பார். இந்த போரில் வந்து எத்தியோப்பியாவுக்கு ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்ணும், இன்னொரு பக்கம் இந்த சோமாலியாவுக்கு அமெரிக்கா வந்து ஹெல்ப் பண்ணும். அமெரிக்கா ஒரு நாட்டுக்குள்ளாடி போகுது அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய வரலாறுல பார்த்துருப்பீங்க. அதன்படியே இந்த இரண்டு சின்ன நாடுகளுக்கு இடையே இருந்த பிரச்சனையை வந்து ஊதி பெருசாக்கி அந்த போரோட வீரியத்தை வந்து கூட்டுறாங்க. இப்படி இந்த போரோட வீரியத்தை கூட்டுறது மூலமாட்டு அமெரிக்காவோட ஆயுத வியாபாரத்தை வந்து இந்த சோமாலியாவில் பண்ணுறாங்க. ஆனால் என்னதான் அமெரிக்கா இவங்களுக்கு ஆயுத வியாபாரம் பண்ணாலும், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நடந்த இந்த போரில் வந்து இறுதியாக சோமாலியா வந்து தோல்வியடையுது. இப்படி 2 ஆண்டுகள் நடந்த இந்த போரில் வந்து கிட்டத்தட்ட 13 லட்சம் சோமாலிய மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. இவ்வளவு மக்கள் இறந்ததுனால மனவேதனை அடைஞ்ச இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுமே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 1988 வந்து நம்ம ரெண்டு நாடுகளுமே சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுமே சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்துடுது. இதுக்கப்புறமா 2 ஆண்டுகள் கழித்து 1991 அந்த இராணுவ ஜெனரல் அந்த நாட்டை விட்டு வெளியேறி காணாமல் போயிடுறாரு. இந்த ஜெனரல் இந்த நாட்டை விட்டு போனதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு இந்த நாட்டில் எந்த ஒரு ஆட்சியாளருமே கிடையாது. அதனால இந்த நாட்டில் வந்து உடனே உள்நாட்டு போர் ஆரம்பிக்குது. அது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டுக்குள்ளாடி இருந்த சிறு சிறு இயக்கங்கள் வந்து தனித்தனியாக பிரிந்து ஒவ்வொரு மாஃபியா கேங்குகளாக மாறி 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 சண்டையிடுது. இந்த போர்கள் எல்லாத்திலையுமே அதிக அளவு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்ட காரணத்தினால ஒரு சமயத்தில் சோமாலிய நாட்டோட வீதியில் வந்து ஆயுதங்கள் வந்து ரொம்பவே சீப்பாகவும் மலிவான விலையில வந்து விற்கப்பட்டு வந்துச்சு. இன்று வரைக்குமே அந்த நிலைமை தொடருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த உள்நாட்டு போர் வந்து ஒரு அளவு கண்ட்ரோலுக்குள்ள வந்த அப்புறமா இங்க அதிக போர்கள் நடந்த காரணத்தினாலேயும் கூடவே விவசாயம் நடக்காத காரணத்தினாலே அதிக வறட்சி ஏற்பட்டுச்சு. இதுல கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் வந்து பலியானாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வறுமையின் உச்சிக்கு போன இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட சராசரி வாழ்நாள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மேக்சிமம் 52 வயதுக்குள்ளாடி அந்த நாட்டோட குடிமக்கள் வந்து இறந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு கல்வி அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த நாட்டில் இருக்க கிட்டத்தட்ட 1 கோடி மக்களில் 75 விழுக்காடு மக்கள், அதாவது 75 லட்சம் மக்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் இருக்க மக்களில் 75 விழுக்காடு மக்கள் வந்து இன்று வரைக்குமே வறுமையில் தான் இருக்கிறாங்க. இன்னும் ஆழமாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், இன்று வரைக்குமே அங்கே இருக்க மக்களுக்கு வந்து மின்சார வசதி கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு காலத்தில் செழிப்பாயிருந்த அந்த சோமாலியா நாட்டில் 2 நதிகள் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த நதிகள்ல இருந்து தான் அவங்க வந்து கரண்டை ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் போர் ஏற்பட்ட காரணத்தினால அவங்களோட பவர் ஸ்டேஷன் தகர்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் வறட்சி ஏற்பட்ட காரணத்தினால அந்த ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரும் வற்றி போச்சு. இந்த ரெண்டு காரணத்தினாலே இன்று வரைக்குமே கரண்ட் கூட அந்த நாட்டு மக்களுக்கு கிடையாது. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்,
பிறக்கிற குழந்தைகள்ல அதாவது ஒரு பிள்ளை பிறந்து 5 வயதிற்குள்ளாடி 10ல 7 பிள்ளைங்க வந்து வறுமையினால இறந்தும் போறாங்க. இந்த மக்கள் வந்து இவ்வளவு வறுமையில இருந்தாலும் அந்த நாட்டுல வந்து ஒரு சில சட்ட திட்டங்கள் வந்து இன்னும் கடுமையா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா திருடுனாங்க அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுல வந்து அந்த நாட்டு மக்களோட கை வந்து வெட்டப்படும். ஏதாவது கொலை பண்ணவோ பெண்களுக்கு வன்புறவு நடந்தாலோ அந்த ஆளோட தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்படுவார். ஆல்மோஸ்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா 2011 கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் வந்து வறுமையினால மட்டுமே இறந்திருக்காங்க. போர்ல முதல்ல 3 லட்சம் மக்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வறுமையினால கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் இருந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவோ செழிப்பா இருந்த நாட்டுக்கு வந்து ஒரு சரியான ஆட்சியாளர் இல்லாத காரணத்தினாலதான் இந்த நாடு வந்து இந்த நிலைமை ஆயிடுச்சு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க இந்த சோமாலியா நாடு இந்த அளவுக்கு வறுமையின் பிடியில சிக்கி தவிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இந்த ரெண்டும் தான். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும் மீத்தேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து பல ஒப்பந்தங்கள்ல வந்து கையெழுத்துட்டு இருக்கு. ஆனா சோமாலியாவில ஆரம்பத்திலேயே சொன்னது போல சரியான ஆட்சியாளர் இல்லாத அந்த நாட்டுல வந்து சில பணக்காரர்கள் வந்து கார்பரேட் கம்பெனிகளோட கை கோர்த்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கிய பச்சை பசியிலான இடங்கள்ல வந்து ஹைட்ரோ கார்பன் மற்றும் மீத்தேன் எடுத்தாங்க. இந்த ஹைட்ரோ கார்பனும் மீத்தேன் எடுத்த காரணத்தினால இந்த நிலத்தடி நீர் வந்து வற்றி போய் அந்த மண் வந்து மேலும் மலடா மாறுச்சு. இந்த காரணத்தினால தான் ஒரு சமயத்துல ஒரு மிகப்பெரிய விவசாய நாடா இருந்த சோமாலியா வந்து இன்னைக்கு வறுமையின் படையில சிக்கி தவிச்சிட்டு இருக்குது. சரி விவசாயம் தான் போயிடுச்சு, கால்நடைகள் வளர்த்தாவது நம்ம குடும்பங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் கால்நடைகள் வளர்த்தாலும் இந்த கால்நடைகளுக்கு குடிக்க தண்ணி இல்லாத காரணத்தினால இது எல்லாமே இறந்து போச்சு. இந்த மக்களோட 3 முக்கிய தொழில்கள்லாம் இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கால்நடைகள் வளர்த்தல், விவசாயம் செய்தல், இன்னும் ஒண்ணு கடல்ல மீன் பிடித்தல். இந்த 3 தான் இந்த மக்களோட ஒரு முக்கிய தொழிலா இருந்துச்சு. அதுல விவசாயம் மற்றும் கால்நடை வளர்த்தல் இது ரெண்டுமே அழிஞ்சு போனதுனால இந்த மக்களோட 3வது சாய்ஸா இருந்த மீன் பிடித்தலை இவங்க எல்லாருமே செலக்ட் பண்ணாங்க. ஆனா அங்கேயுமே இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இந்த மக்களை வந்து ஒழுங்கா வாழ விடல. பெரிய பெரிய கப்பல்களில் வந்து அவங்க மீன் பிடிக்கிற இடத்துல வந்து மீன்களை மொத்தமாக பிடிச்சிட்டு போகிறாங்க, கூடவே இவங்களோட படகுகள் எல்லாமே சேதம் பண்ணுறாங்க. இந்த காரணத்தினால இந்த மக்கள் வந்து இந்த தொழிலும் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. இந்த காரணங்களால தான் இந்த மக்கள் வந்து வறுமையின் பிடியிலே வந்து தள்ளப்பட்டாங்க. இப்படி வறுமை ஒரு பக்கத்தில் ஆட்டி படைச்சிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இந்த சோமாலியா மக்களுக்கு நடந்த மிகப்பெரிய கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது கொள்ளை நோய்கள், கால்ரா, சின்னம்மை, பெரியம்மை, இந்த நோய்கள் எல்லாமே தொடர்ந்து இந்த மக்களை வந்து தாக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மக்களுக்கு சரியான உணவு இல்லாத காரணத்தினால இந்த மக்களுக்கு வந்து உடம்புல எந்த ஒரு எதிர்ப்பு சக்தியுமே கிடையாது. இந்த காரணத்தினாலதான் இந்த நோய்கள் எல்லாமே வந்து இந்த மக்களை திரும்ப திரும்ப தாக்கி இதுலேயுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேல மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உலக நாடுகளோட குப்பை கிடங்காக வந்து இந்த உலக நாடுகள் வந்து இந்த சோமாலியாக மாத்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது மெடிக்கல் வேஸ்ட், எலக்ட்ரிக்கல் வேஸ்ட், அது மட்டும் இல்லாம அணு உலைகள் என்று வெளியே வரக்கூடிய அணுக்கழிவு வேஸ்ட் மற்றும் ரசாயன வேஸ்ட், இது எல்லாத்தையுமே வந்து இந்த சோமாலிய நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல்ல தான் வந்து இந்த உலக நாடுகள் கொண்டு வந்து குப்பையா கொட்டுறாங்க. இதை எப்படி கொட்டுறாங்க அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய கண்டெய்னர்கள்லையும் பெரிய பெரிய பீப்பாய்கள்லையும் இந்த வேஸ்ட் எல்லாமே அடைச்சி சோமாலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலுக்கு அடியில வந்து இதை வந்து கொட்டுறாங்க. இது எப்படி தெரிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 2004 ஏற்பட்ட சுனாமியின் போதுதான் இந்த கடல்ல கொட்டப்பட்டிருந்த இந்த வேஸ்டுகள் எல்லாமே வந்து சோமாலிய நாட்டோட கரைக்கு வந்துச்சு. இதை ரிசர்ச் பண்ணி பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் தான் இந்த விஷயத்தை எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. இது ஐநா வரைக்குமே போய் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா மாறுச்சு. இப்போ இவங்க ஏன் கடற்கொள்ளையர்களா மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே ஓரளவு புரிஞ்சிருக்கும். அது உண்மை கிடையாது, இன்னும் இதுக்குள்ளாடி ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மீன்பிடி தொழிலையே நம்பிட்டு இருந்த இந்த மக்கள் இருந்து அந்த தொழிலும் பாதிக்கப்பட்டதுனால ஆத்திரம் அடைஞ்ச ஒரு சில இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து உருவானதுதான் இந்த சோமாலிய கடற்கொள்ளையர்கள். நம்ம எல்லாருக்குமே இவங்க வந்து கொள்ளை அடிப்பாங்க அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இவங்க கிடையாது, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய மீன்பிடி கப்பல்களை துரத்தி அடிச்சு தன் நாட்டு மக்களோட படகுகளை அந்த இடத்துல அலோவ் பண்றாங்க. அதனால இந்த மீன்பிடி தொழில ஒருவேளை சாப்பாடாக தன்னாட்டு மக்களுக்கு கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில தான் அவங்க இதை பண்றதாக அவங்களே சொல்றாங்க. இதுல நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஹைட்ரோ கார்பன் மீத்தேன், இது ரெண்டையுமே தங்கள் நாட்டுக்குள்ளாடி அலோ பண்ண சோமாலிய மக்களோட இன்றைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இணையதளத்துல பாத்துக்கோங்க. இப்படிப்பட்ட நாசகார திட்டங்களை நம்ம தமிழ்நாட்டிலேயோ நம்ம நாட்டிலேயோ இல்ல எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம மண்ணில இது எல்லாமே கால் பதிக்காம பாத்துக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. இதை பற்றிய விழிப்புணர்வையும் மற்ற மக்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாரோட ஒரு முக்கியமான கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது டாபிக்கை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நான் இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.